மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சித்திரை திருநாளை முன்னிட்டு மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை உட்பட 6 தொகுதிகளில் விறுவிறுப்பான அஞ்சல் வாக்குப்பதிவு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 100 நினைவு நாளை முன்னிட்டு ராகுல் காந்தி, பிரிட்டன் தூதர் உள்ளிட்டோர் மரியாதை. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்தோரின் தியாகம் என்றும் மறக்கப்படாது என பிரதமர் மோடி உருக்கம். தமிழக கடல் பகுதிகளில் நாளை முதல் 60 நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் தொடக்கம். பிஎஸ்கே நிறுவனங்கள் மற்றும் முதலாளிகளின் வீடுகளில் தொடரும் வருமான வரி ஆய்வு, கணக்கில் வராத 14 ரூபாய் பறிமுதல். தருமபுரி அருகே விதிகளை மீறி ஆட்களை ஏற்றி சென்ற சரக்குறுதி கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தேர்தல் பரப்புரைக்கு விஜயகாந்த் வருவார் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தகவல். திருத்தணியில் தாய் மகன் கொலை வழக்கில் மேலும் இருவர் கைது, கொள்ளை போன நகை மற்றும் பணம் பறிமுதல். உலகக்கோப்பைக்கான இந்திய மட்டைப்பந்து அணியில் தினேஷ் கார்த்திக் இருப்பது அவசியம் என முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரர் காலிஸ் கருத்து. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.